பண்டிகை காலங்களில் உள்ளூர் பொருட்களை வாங்கி கைவினைஞர்கள் மற்றும் நெசவாளர்களை மக்கள் ஊக்குவிக்க வேண்டும் என்று மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இதுபற்றி சமூக ஊடகங்களில் பகிர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி அகில இந்திய வானொலி மூலம் ஆற்றிய மனதின் குரல் உரையில் நாட்டில் 100 கோடி கொரோனா தடுப்பூசி செலுத்தி சாதனை படைக்கப்பட்டிருப்பதால் புதிய உற்சாகம் புதிய சக்தி பெருக்கெடுத்துக் கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். இந்தியாவின் தடுப்பூசி திட்டத்தின் வெற்றி நம் நாட்டின் வல்லமையை பறைசாற்றுவதாகவும் அனைவரின் முயற்சி என்ற மந்திர சக்தியை பிரதிபலிப்பதாகவும் அவர் கூறினார். தடுப்பூசி இயக்கம் இந்த அளவு பெரிய வெற்றியை பெற்றதற்கு காரணம் நம் நாட்டின் திறமை மற்றும் ஆற்றல்கள் தான் என்றும் நமது சுகாதார பணியாளர்கள் தடுப்பூசி இயக்கத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பதில் எதையும் விட்டு வைக்க மாட்டார்கள் என்பது தமக்கு நன்றாக தெரியும் என்றும் அவர் கூறினார். சுகாதார பணியாளர்களின் கடுமையான உழைப்பாலும் மன உறுதியாலும் சேவை புரிதல் என்ற புதிய அளவுகோல் நிறுவப்பட்டிருப்பதாக பிரதமர் தெரிவித்தார். அனைத்து சிரமங்களையும் தாண்டி பெருவாரியான மக்களுக்கு தடுப்பூசி என்ற பாதுகாப்பு கவசத்தை இவர்கள் அளித்தார்கள் என்பதுதான் இதன் மூலம் தெரிய வருகிறது என்றும் பிரதமர் பெருமிதத்துடன் குறிப்பிட்டார். உத்தராகண்ட் மாநிலத்தில் 100% தடுப்பூசி செலுத்தப்பட்டு இருப்பதாக தெரிவித்த அவர், அந்த மாநில அரசும் பாகேஸ்வர் என்ற இடத்தைச் சேர்ந்த சுகாதார பணியாளர் பூனம் நவ்டியாலும் பாராட்டத்தக்கவர்கள் என்று குறிப்பிட்டார். அவருடன் பிரதமர் கலந்துரையாடினார். அங்குள்ள நதியை கடந்து சென்று பூனம் நவ்டியால் மாற்றுத்திறனாளிகளுக்கான கொரோனா மையங்களில் தடுப்பூசி செலுத்தியதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். 5 பேர் கொண்ட குழுவினர் தடுப்பூசிக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் கொண்டு சென்று சாதனைகளை நிகழ்த்தியதையும் பிரதமர் பாராட்டினார். இவரை போன்ற லட்சக்கணக்கான சுகாதார பணியாளர்களின் கடும் உழைப்பின் காரணமாகவே தற்போது 100 கோடிக்கும் மேற்பட்ட கொரோனா தடுப்பூசிகளை செலுத்த முடிந்துள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். அவர்களுக்கு நமது நன்றியையும் பிரதமர் தமது உரையில் கூறினார். பாரத் 100 கோடி வேக்சின் டோஸ் கா படாவ் பார் கர் சகா ஹை. ஆஜ் மே சிர்ஃப் आपका ही आभार व्यक्त नहीं कर रहा हूं, बल्कि हर उस भारतवासी का आभार व्यक्त कर रहा हूं जिसने सबको वैक्सीन मुफ्त वैक्सीन अभियान को इतनी ऊंचाई दी, कामयाबी दी। आपको आपके परिवार को मेरी बहुत बहुत शुभकामनाएं। அக்டோபர் 31ஆம் தேதி அன்று சர்தார் பட்டேலின் பிறந்த நாளை தேசிய ஒருமைப்பாட்டு தினமாக கொண்டாட இருப்பதை சுட்டிக்காட்டிய பிரதமர், இந்த நாளில் நமது ஒற்றுமையின் செய்தியை அளிக்கக்கூடிய வகையில் ஏதாவது ஒரு கருத்துக்களோடு நம்மை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அது நம் அனைவரின் கடமையாகும் என்றார். கட்ச் பகுதியிலிருந்து ஒற்றுமை சிலை வரை இருசக்கர வாகன பேரணி குஜராத் காவல்துறை சார்பில் நடைபெற்று நிறைவடைந்ததையும் பிரதமர் குறிப்பிட்டார். இதேபோல் திரிபுரா, ஜம்மு காஷ்மீர் போன்ற இடங்களிலிருந்தும் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றதை பிரதமர் குறிப்பிட்டார். ஜம்மு காஷ்மீரின் குப்வாரா மாவட்டத்தைச் சேர்ந்த சகோதரிகள் அங்குள்ள ராணுவம் மற்றும் அரசு அலுவலகங்களுக்காக மூவர்ண கொடியை நெசவு செய்யும் பணியாற்றி வருவதாக தெரிவித்த பிரதமர், அவர்களின் தேசபக்தி உணர்வை தாம் பாராட்டி வருவதாக கூறினார். நாம் நமது ஒன்றுபட்ட உழைப்பால் மட்டுமே நாட்டை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்ல முடியும் என்று பட்டேல் தெரிவிக்கும் கருத்துக்களையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் சார்பில் தற்போது சர்தார் பட்டேலின் வாழ்க்கை வரலாறு குறித்த படத்தொகுப்பு வெளியிடப்பட்டிருப்பதாக தெரிவித்த பிரதமர், இதை இளைஞர்கள் அனைவரும் கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஹம் சர்தார் பட்டேல் ஜி கே ஜீவன் சே உன்கே விசாரோ சே பஹுத் குச் சீக் சக்தே ஹே. தேஷ் கே சூச்சனா ஔர் பிரசாரண மந்த்ராலய நே பி ஹால் ஹி மே சர்தார் சாஹப் பர் ஏக் பிக்டோரியல் பயோகிராஃபி பி பப்ளிஷ் கி ஹே. मैं चाहूंगा कि हमारे सभी युवा साथी इसे जरूर पढ़ें। इससे आपको दिलचस्प अंदाज में सरदार साहब के बारे में जानने का अवसर मिलेगा। அறிவியல் வளர்ச்சி முன்னேற்றத்தை ஏற்படுத்திய போதிலும் பாடல், இசை, கலை, நடனம், இலக்கியம் போன்றவை இணையும் போதுதான் அவற்றின் தாக்கம் பல மடங்கு அதிகரித்து விடுவதாகவும் பிரதமர் கூறினார். ஒரு வகையில் இவை அனைத்தும் தேவை என்பதால் நம் வாழ்க்கையை அது அர்த்தமுள்ளதாக ஆக்குகிறது என பிரதமர் குறிப்பிட்டார். மனிதர்களின் உள்மனதை மேம்படுத்தவும் அதன் பயணத்தை உருவாக்கவும் பாடல், இசை மற்றும் பல்வேறு கலைகளின் பெரும் பங்கு உண்டு என்றும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் 75வது சுதந்திர தினத்தையும் கூட கலை, கலாச்சாரம், பாடல், சங்கீதத்தின் மூலமாக நாம் நிரப்ப வேண்டும். கலையின் சக்தியுடன் தொடர்புடைய பல ஆலோசனைகள் வந்திருப்பதாக கூறிய அவர், அவை விலை மதிப்பில்லாதவை என்றார்.
அவற்றை கலாச்சார அமைச்சகத்திற்கு அனுப்பி வைத்து அவற்றை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுத்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் கூறினார். அவற்றில் ஒன்றுதான் தேசபக்தி பாடல்களோடு தொடர்புடைய போட்டி என அவர் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் சிறிய கிராமங்கள் அளவிலிருந்து தொடங்கி தேசிய அளவு வரை கலாச்சார அமைச்சகத்தின் இந்த போட்டி வடிவமைக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் தெரிவித்தார். தவிர கோலம் போடுதல் மூலமாக பண்டிகை காலத்தில் வண்ணங்களால் நிரப்புவது என்ற ஆலோசனையும் தமக்கு வந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். அந்த வகையில் சுதந்திர போராட்டத்துடன் ரங்கோலி கோலத்தை வீட்டு வாசல்களில் சுவர்களில் வண்ணங்களாக இழைக்கும் போது இந்த விழா மேலும் மெருகடையும் என்று பிரதமர் தெரிவித்தார். இது போன்ற போட்டிகளில் அனைவரும் கலந்து கொண்டு தங்களுடைய கலை திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும். இதனால் குறிப்பிட்ட பகுதிகளின் கலை மற்றும் கலாச்சாரம் அனைத்து இடங்களையும் சென்றடையும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். நவம்பர் 15ஆம் தேதி பகவான் பிர்சா முண்டாவின் பிறந்த நாள் என்று தெரிவித்த அவர், அவர் தனது பூமியை பாதுகாக்க எந்த முறையில் போராடினாரோ அதை தாம் புரிந்து கொள்ள முடியும் என்று தெரிவித்தார். தமது கலாச்சாரம் வேர்கள் மீதான பெருமிதத்தை பிர்சா முண்டா கற்பித்துள்ளார் என்று பிரதமர் குறிப்பிட்டார். அந்நிய எதேச்ச அதிகாரத்தால் விடப்பட்ட மிரட்டல்கள் அழுத்தங்களை தாண்டி பழங்குடியின கலாச்சாரத்தை அவர் துறக்கவில்லை என்பதால் அவர் நமக்கு மிகப்பெரிய உத்வேகமாக திகழ்கிறார் என்று கூறினார். ஆங்கிலேயர்களை எதேச்ச அதிகாரத்தால் சித்திரவதை செய்யப்பட்டு துன்புறுத்தப்பட்டதால் 25 வயதிலேயே பிர்சா முண்டா நம்மை விட்டு பிரிந்து சென்று விட்டாலும் மக்களின் மனதில் காலத்திற்கும் வீச்சிருந்து உத்வேகம் அளித்து வருவதாக பிரதமர் தெரிவித்தார். இந்திய சுதந்திர வேள்வியில் பழங்குடியின சமூகத்தின் சிறப்பான பங்களிப்பை நீங்கள் தெரிந்து கொண்டால் பெருமிதம் கொள்வீர்கள் என்றும் பிரதமர் மோடி கூறினார். இன்று அக்டோபர் 24ஆம் தேதி ஐநா தினம் கொண்டாடப்படுவதாக தெரிவித்த அவர், இந்த நாளில்தான் ஐநா சபை உருவாக்கப்பட்டது என்றும் தொடக்கத்திலிருந்தே இந்தியா அந்த சபையுடன் தொடர்பு கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். நாடு சுதந்திரமடையும் முன்பாகவே 1945ஆம் ஆண்டிலேயே ஐநா சபை சாசனத்தில் இந்தியா கையெழுத்திட்டதையும் பிரதமர் தமது உரையில் தெரிவித்தார். ஐநாவின் தாக்கத்தையும் அதன் சக்தியையும் அதிகரிப்பதில் இந்தியாவில் உள்ள பெண்களின் சக்தி மிகப்பெரிய பங்களிப்பை அளித்திருப்பதாகவும் பிரதமர் கூறினார். 1947-48 ஐநா மனித உரிமைகளுக்கான உலகளாவிய பிரகடனம் உருவாக்கப்பட்ட போது அதில் அனைத்து ஆண்களும் சமமாகவே படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என எழுதப்பட்டிருந்ததை இந்திய பிரதிநிதி ஆட்சேபம் தெரிவித்த நிலையில் பின்னர் அந்த வாக்கியம் அனைத்து மனிதர்களும் என திருத்தப்பட்டதையும் பிரதமர் நரேந்திர மோடி சுட்டிக்காட்டினார். அந்த பிரதிநிதி ஹன்சா மெஹ்தா என்பவர் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். மேலும் இந்தியாவின் லட்சுமி மேனனும் பாலின சமத்துவம் குறித்து வலுவான முறையில் தனது கருத்தை முன்வைத்ததாக கூறிய அவர், 1953ஆம் ஆண்டில் விஜயலட்சுமி பண்டிட் ஐநா பொதுசபையின் முதல் பெண் தலைவராக பதவி வகித்ததையும் கூறினார். பாரதம் என்றுமே உலக அமைதிக்காக பணியாற்றி வந்திருக்கிறது என்பது நமக்கெல்லாம் பெருமை தரும் விஷயம். ஏழ்மையை அகற்றவும் தொழிலாளர்களோடு தொடர்புடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதிலும் இந்தியா முன்னணி பங்கினை வகித்துள்ளது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். லேகின் பாரத் கே ஏக் டெலிகேட் நே இஸ் பர் ஆபத்தி ஜதாயி ஆர் ஃபிர் யூனிவர்சல் டெக்ளரேஷன் மே லிகா கயா ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் கிரியேட்டட் ஈக்வல். யே பாத் ஜெண்டர் ஈக்வாலிட்டி கி பாரத் கி सदियों पुरानी परंपरा के अनुरूप थी। क्या आप जानते हैं कि श्रीमती हंसा मेहता वो डेलीगेट थी जिनकी वजह से ये संभव हो पाया। उसी दौरान एक अन्य डेलीगेट श्रीमती लक्ष्मी मेनन ने जेंडर इक्वलिटी के मुद्दे पर जोरदार तरीके से अपनी बात रखी थी। यही नहीं, 1953 में श्रीमती विजया लक्ष्मी पंडित यूएन जनरल असेंबली की पहली महिला प्रेसिडेंट भी बनी थी। தவிர யோக கலையை பிரபலமாக்க உலக சுகாதார நிறுவனத்துடன் இணைந்து பணியாற்றி வருவதாகவும் கூறினார். இந்த சூழலில் 1977ஆம் ஆண்டில் ஐநாவில் அடல் பிகாரி வாஜ்பேயி இந்திய மொழியில் உரையாற்றி வரலாறு படைத்ததையும் தெரிவிக்க விரும்புவதாக பிரதமர் தெரிவித்தார். எளிய மனிதனின் கண்ணியம் மற்றும் முன்னேற்றம் மட்டுமே அதிக மகத்துவம் வாய்ந்தது என வாஜ்பேயி பேசியதையும் பிரதமர் குறிப்பிட்டார். அவருடைய இந்த சொற்கள் இந்த பூமியை மேலும் சிறப்பானதாக பாதுகாப்பானதாக ஆக்குவதற்கு இந்தியாவின் பங்களிப்பு உலகம் முழுவதற்கும் உத்வேகத்தை அளிப்பதாக தெரிவித்தார். நாட்டில் கடந்த சில ஆண்டுகளில் பெண் காவலர்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாகி இருப்பது வரவேற்கத்தக்கது என்று பிரதமர் கூறினார். இந்த நேரத்தில் ட்ரோன் குறித்து குறிப்பிட விரும்புவதாக கூறிய அவர், சமீப காலங்களில் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விழாக்களில் ட்ரோன் மூலம் படம் பிடிப்பதை பார்க்க முடிகிறது என்று கூறினார்.
கிராமங்களின் நிலப்பரப்பை டிஜிட்டல் முறையில் பதிவு செய்யும் தயாரிப்பு பணியில் ட்ரோன்களை ஈடுபடுத்தும் முன்னணி நாடுகளில் ஒன்றாக இந்தியா உருவெடுத்து வருகிறது என்றார். பரவலான பயன்பாட்டிற்காக ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டு வருவதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். அண்மையில் குஜராத்தின் பாவ் நகரில் ட்ரோன்கள் மூலம் வயல்களில் யூரியா தெளிக்கப்பட்டதை பிரதமர் நினைவு கூர்ந்தார். தடுப்பூசி இயக்கத்திலும் ட்ரோன்கள் பங்களிப்பை அளித்திருப்பதாகவும் அவர் கூறினார். ட்ரோன்களின் உரிமம் மற்றும் அனுமதிக்கு இருந்த கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டிருப்பதாக பிரதமர் கூறினார். முஜே ஆப்கோ பதாதே ஹுயே குஷி யே கி நயி ட்ரோன் பாலிசி ஆனே கே பாத் கை ட்ரோன் ஸ்டார்ட்அப்ஸ் மே விதேசி ஆர் தேசி நிவேசகோன் நே நிவேஷ் கியா ஹே கை கம்பெனியா மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் பீ லகா ரஹி ஹே ஆர்மி நேவி ஆர் ஏர்ஃபோர்ஸ் நே भारतीय ड्रोन कंपनियों को 500 करोड़ रुपए से ज्यादा के ऑर्डर दिए हैं और ये तो अभी शुरुआत है. हमें यही नहीं रुकना है, हमें ड्रोन टेक्नोलॉजी में अग्रणी देश बनना है. इसके लिए सरकार हर संभव कदम उठा रही है. मैं देश के युवाओं से भी कहूंगा कि आप ड्रोन पॉलिसी के बाद बने उसका लाभ उठाने के बारे में जरूर सोचें, आगे आएं. அதிக கட்டணம் செலுத்தவும் தேவையில்லை என்ற நிலை உருவாகி இருப்பதால் வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு முதலீட்டாளர்கள் ட்ரோன் தயாரிப்பு தொழிலில் முதலீடு செய்திருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். இந்த தொழில்நுட்பத்தில் முன்னணி நாடாக இந்தியா மாற வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். எங்கே தூய்மை இருக்கிறதோ அங்குதான் உடல் நலமும் இருக்கிறது என்று தெரிவித்த அவர், உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த பெண் ஒருவர் பண்டிகைகளின் போது தூய்மையை கொண்டாடுவதைப் போல ஒவ்வொரு நாளும் நமது பழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ள ஆலோசனை மிகவும் நல்ல கருத்து என்றார். நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் தங்களின் பொறுப்பினை உணரும் போதுதான் முழுமையான வெற்றி கிடைக்கும் என்று தெரிவித்த பிரதமர், தீபாவளி பண்டிகையின் போது நமது இல்லங்களை தூய்மையாக்கும் பணிகளில் ஈடுபடும் அதே வேளையில் அக்கம் பக்கமும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்று தெரிவித்தார். இந்த நேரத்தில் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களை நாம் ஒழிப்பதை மறந்துவிடக் கூடாது என்றும் கேட்டுக்கொண்டார். அனைவரும் இணைந்து நம் நாட்டை முழுமையான வகையில் தூய்மையானதாக மாற்றுவோம், தூய்மையாக வைத்திருப்போம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். தீபாவளி, கோவர்த்தன பூஜை என அடுத்தடுத்த பண்டிகைகள் வரும் வேளையில் பொருட்களை வாங்கும் போது உள்ளூர் பொருட்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார்.